ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ். நான் தான் உங்கள் ஜிடபிள்யூடி ரோஷன் பேசியிருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப 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 நாள் ஆச்சு. 4-5 மாதமாக வீடியோவே போடலை. ஒரு 3-4 ஷார்ட்ஸை போட்டு தான் நம்ம சேனலே ரன் பண்ணிக்கிருந்தேன். அண்ட் ஐனோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. நானுமே வீடியோஸ் எதுவுமே போடலை. என்ன பண்ணுறது, என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. அந்த ஒரு லேசினஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மனசை நான் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே கொண்டு வர முடியுமோ பண்ணிடும். அது வந்து எனக்கு ஓவர்லோட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கே வீடியோ ரெடி பண்ணுறேன், இன்றைக்கே அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ நான் இன்னமேல வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான கேம் கண்டனும் கிடையாது. என்னோட லைஃப்பில் இது வர நடந்தது, நெக்ஸ்ட்டு நடக்க போகிறது, இது எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணி லே அவுட் மாதிரி வச்சுருக்கேன். அதில் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ போல நிறைய பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? அப்படிலாம் இருந்திருக்கவே இருந்திருக்காது. இருந்தாலும் வந்து நம்ம சேனல் ஒரு காலத்தில் எப்படி கொடி கட்டி பறந்துச்சு, கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ் இந்த பேரில் ஒரு கெத்து இருக்கு. அவர் யார் நடிச்சிருக்க நீ? கிடையாது, எல்லாமே வந்து கம்யூனிட்டி டேப்ல அப்பப்ப இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தேன். காலேஜ் தாங்க என்னோட பிபிஏ, நான் படிக்கிறது வந்து பிபிஏ, என்னோட ஃபைனல் இயர். அந்த ஒரு செகண்ட் இயரு பாதி அதை ஃபுல்லாமே வந்து அப்படியே லாக்டவுன்லேயே போயிட்டு அந்த கடைசி ஃபைனல் இயர் ஃபைனல் செம்மை வந்து காலேஜில் தான் இப்போ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ காலேஜ் லைஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஃபஸ்ட் இயரில் என்னடா காலேஜ் போகிறோன்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இதாக இருந்துச்சு, எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. என்னடா காலேஜ் இனிமேல் கிடையாதா? ஏன்னா நான் பிபிஏ முடிச்சுட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய நேம் வந்து ரித்திக் ரோஷன். வெறும் ரித்திக் ரோஷன் கிடையாது, ரித்திக் ரோஷன் பிபிஏன்னு போட்டுக்கலாம். ஏன்னா எல்லா எக்ஸாமும் முடிஞ்சு எல்லா எக்ஸாம்லேயும் ஆல் பாஸ் ஆகிட்டேன். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கும்பிட போட்டுக்கலாம். நல்ல வேலை ஏதோ அரியர் விழுந்துருமோ அப்படின்னு பயத்திலே இருந்தேன். பரவாயில்ல, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல மார்க்கே வாங்கியாச்சு, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஆனால் என்னதான் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சோகமும் இருக்க தான் செய்யும். ஏன்னா என்னோடய லைஃப்பில் இனிமேல் அந்த காலேஜின்ற ருட்டைனே இருக்காது. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் அங்கே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது. என்னோடய காலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பார்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், எனக்குமே செம எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் என்ன, 1 இயர் ஃபுல்லாமே வந்து நான் ஆன்லைன் கிளாஸில் தான் அட்டன் பண்ணேன். இருந்தாலும் பரவாயில்ல, 3rd இயரை நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அந்த லைஃப்பை வந்து அப்பப்போதைக்கு என்ஜாய் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து நீங்களே நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னா அந்த காலேஜ் லைஃப்பை நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸ்கூலில் இருந்தீங்கன்னா ஸ்கூலையும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் லைஃப்பை நான் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டேன், காலேஜ் வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணல. அப்பப்போதைக்கு என்ஜாய் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜை முடித்த பிறகு உங்களுக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்தந்த சந்தோஷத்தை அப்பப்போவே என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் காலேஜை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஹெல்த்தெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு 3-4 மாதத்துக்கு என்னடா ஏதோ எழுதி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உண்மையிலே எழுதி வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் தான் பேப்பர் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் மட்டும்தான் இருக்கேன், தனியாக தான் இருக்கேன். எப்பயுமே வந்து அலோன் தான், எப்பயுமே தனியாக இருக்கிறது தான் எனக்குமே பிடிக்கும். ஸோ யார்கிட்டையுமே பேச மாட்டேன், எப்பயுமே தனியாக தான் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபுல்லாமே வந்து PS2 தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதில் சான் அண்ட்ரியாஸ். என்ன தான் கேம் வரட்டும் போகட்டும், அந்த சான் அண்ட்ரியாஸ் அந்த பிளேஸ் வந்து என்னோடய ஹார்ட்டில் ஒரே மாதிரி தான் எப்பயுமே ரிமைன் ஆகிருக்கும். ஏன்னா எனக்கு அந்த கேம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். GTA சான் அண்ட்ரியாஸ் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு நான் விளாண்டது, அதுக்கப்புறம் ரொம்பவும் விளாண்டது அந்த கேம் ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 2 டாக் வளர்க்குறேன், அது கூட தான் வந்து அப்பப்போ விளாடுவேன். மற்றபடி இந்த மனசங்கிக்கிட்ட பேசுகிறதே அவ்வளோவா இருக்காது. எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது என்னோடய லைஃப்பில். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்பெண்டிங்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். யூடியூப்பில் இது வர 4 டைம் வித்ட்ரால் பண்ணியிருக்கேன், அதில் 3 டைம் வந்து ஃபுல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. 4th டைமோட மணி வந்து லாஸ்ட் இயர் டிசம்பரில் எடுத்தது, அதை வச்சு தான் இவ்வளோ நாள் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னுமே அதில் கொஞ்சம் இருக்குது. சரி ஓகே, அடுத்து வந்து என்னோடய கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருக்குது. ஃபினான்சியலி ரொம்ப கேவலமாக இருக்குது, ஆனால் ஃபிசிக்கலி வந்து என்னோடய ருட்டைன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கேன். அந்த
மார்னிங் ரொட்டைனு லன்ச்சு அதுக்கப்புறம் நைட் ரொட்டைனு அது எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பேன். அதை வந்து எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லைஃப்பில் என்ன தாண்டா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக படிக்க தான் போகிறேன். காஸ்மெட்டாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. டெர்மட்டாலஜிஸ்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து அந்த டாக்டர் சைடில் வரும். அதுக்கு நான் குரூப்பை வந்து ஸ்கூல்லே வந்து அந்த பயோமேக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும், நான் வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப்பு. ஸோ இதை வச்சு நான் டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் படிக்கவே முடியாது. அதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்குடா பார்த்தப்போ தான் அந்த காஸ்மெட்டாலஜி இருந்துச்சு. இது ஃபுல்லாமே வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸு, ஸ்கின் சயின்ஸ் தான் ஃபுல்லாமே வந்து அதை பற்றி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அதை தான் படிக்க போகிறேன். அதுக்கான ஸ்டெப்ஸை தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் ஜேர்னியை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. என்னோடய நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறையாவே வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அதுலேயும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய கரண்ட் ரொட்டைன் வந்து கொரியன் சைட்லலாம் போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ப்ராடக்டெல்லாம் வாங்குறதுல ரொம்பவே மும்முரம் ஆகிட்டேன். அந்த கேம்லலாம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சுங்க. அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியே வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாரத்தில் ஒரு தடவையாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல் ரிவ்யூ பண்ணிடுவேன். அண்ட் என்னோட ருட்டீனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களுக்குமே வந்து நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்குமே ஒரு ருட்டீனை பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, நம்ம ஏன் ஒரு நியூ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸ்கின் கேருக்கு அப்படின்ட்டு. ஆமாம், எனக்கு இந்த தாட் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. நான் ரொம்பவே நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறேன், அதை வாங்கி யூஸ் பண்ணி டஸ்ட்பினில் போகிறதுக்கு பதிலாக அதை வந்து ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி எடுத்துகிட்டு யூடியூப்பில் போட்டாச்சுன்னா அந்த ஆடியன்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே சைடில் ஒரு க்ரோத் மாதிரி இருக்கும். இந்த தாட் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது, ஆனால் சரி பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து பண்ணால் நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து என்ன நினைக்கின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கின் கேருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் யூடியூபர்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க, அதாவது ஸ்கின் கேர் மட்டும் சொல்கிறவங்க. இதில் நானும் ஒரு ஆளாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னான்னு பண்ணலான்னு. ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல வந்தது, எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுனேன். ஆ, இன்னொன்று மறந்துட்டு, ஃபஸ்ட்டு வந்து எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கீங்களான்னு கேட்கணும். ஏன்னா லாஸ்ட்டு 3 மந்த்தில் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு ரொம்பவே பெரிய ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அந்த பேன் ஆகிட்டு அந்த பேன் பண்ண தான் கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன் என்னோடது, என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டவுன் ஆகிடுச்சு, நிறையா பேர் விளாட்றதே இல்லை. என்னோடய கில்ட்டு மாரியே பார்த்தீங்கன்னா விளாட்றதில்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் மே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப்லைன் தான், ரொம்ப பேர் வந்து விளாட்றதே இல்லை. நானுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி 1-3 தடவை போய் விளாட்றது, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த கேமில் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படியே அந்த கேமை வந்து சும்மா வச்சுருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரீ ஃபயரை வச்சு கண்டென்ட் போடவே எனக்கு ஒரு செல்ஃப் டவுட்டாக தான் இருக்குது. இந்த கண்டென்ட்டை வந்து இதுமேல் வச்சு ஓட்ட முடியுமா என்னன்னு தெரியலை. நெக்ஸ்ட்டு இன்னொரு கேம், புது கேம் போகலாமான்னு தெரியல. ஏன்னா என்னோடய டிவைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே ரியல்மி தான் வச்சுருக்கேன். என்ன வர இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, பார்த்துக்கலாம். சரி ஓகே கைஸ், சொல்ல தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் எந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடுறதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் யோசிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் இந்த சேனலில் விட்டுற மாட்டேன், ஏதாச்சும் நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் சாரி இந்த சேனலில் கம்பேக் இருக்கும். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாருமே உங்களை நீங்களே டேக் கேர் பண்ணிக்கோங்க. அண்டு லைஃப்பில் வந்து முக்கியமானது அந்தந்த மூமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அகைன் ஒரு 15-20 ஏஜில் இருக்க போகிறதுல ஏஜ் வந்து அப்படி கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். அந்தந்த ஏஜில் என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. அண்டு லவ் யூ ஆல், இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த யூடியூப் ஜானியை வந்து நான் இதோட குவைட் பண்ணிட போகிறதுல கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஏதாச்சும் இன்னொரு புது கண்டென்ட்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுப்பேன். இதுக்கு மேலே பேசினா என்னால் எமோஷ்னலாக போகிற மாதிரி இருக்கும், இதோட என் பண்ணிக்கலாம். எப்படியாச்சும் என்னோடய கெரியர் பேஷனை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவேன். கண்டிப்பாக லைஃப்பில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்ம ப்ளே பட்டன் அடிக்கிறோம், அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சனிங் ஆஃப் ஜிடபிள்யூடி ரோஷன், யூ ஆர் வாட்சிங் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.